வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு ஸ்ரீ காளிகாம்பாள் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நவகலச ஸ்தாபன பூஜை ஹோமம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு ஸ்ரீ காளிகாம்பாள் திருக்கோயிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நவகலச ஸ்தாபன பூஜை ஹோமம் நடைபெற்றது. ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று ஸ்ரீ காளிகாம்பாள் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்டு பாதிப்புக்கு உள்ளான பொதுமக்கள் நலமடையவும் தொற்று மேலும் பரவாமல் பாதுகாத்திட வேண்டியும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. அதற்கான நவகலச ஸ்தாபன பூஜையினையானது கணபதி பூஜையுடன் தொடங்கி கோ பூஜை, நவகிரக பூஜை, தன்வந்திரி பூஜை, குபேரலட்சுமி பூஜை, தனஜன ஆக்ரஷன் பூஜை, ஹோமம், பூர்ணஹத்தி போன்ற நடைபெற்று அன்னை ஸ்ரீ காளிகாம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் திருவிளக்கு ஊஞ்சல் வழிபாடுகள் நடைபெற்றது. பின்னர் திருக்கோவிலில் சுவாமி உலா நடைபெற்றது. ஸ்ரீ காளிகாம்பாள் ஜீவாதார வழிபாட்டு குழு தலைவரும் ஆலய அறங்காவலருமான PS பழனியப்பன் நிகழ்ச்சி ஏற்பாடினை செய்திருந்தார். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் குமரன். திருவள்ளூர் மாவட்ட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.